ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கூட ரொம்ப எளிமையாகவும் சுவையாகவும் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது போல் சிக்கன் கிரேவி செஞ்சோம் அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா சுவையாக இருக்கும், நல்லா கரெக்டான காம்பினேஷனாகவும் இருக்கும். மிக்சி ஜாரில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, சின்னதாக 2 பிரியாணி இலை, 1 துண்டு இஞ்சி, சின்ன பல் பூண்டுங்கிறதுனால 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேனில் 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த வீடியோவில் 1 கிலோ சிக்கனுக்கு எப்படி கிரேவி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது மூணுமே நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா கல்லுப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருந்த சிக்கனை எண்ணெயில் போட்டுக்கலாம். எல்லா சிக்கனையுமே போட்ட உடனே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். சிக்கனில் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடலாம். மிக்சி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்திட்டு அதையுமே நம்ம சிக்கனில் ஊற்றிடலாம். இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. இந்த மசாலா பொடி எல்லாமே கடையிலையே நம்ம வாங்கி சேர்த்துறது தான். அதனால் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸுக்கு எதுவுமே தனியாக ஸ்பெஷலாக மசாலா எதுவும் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா படுற அளவுக்கு நல்லா கலந்துவிட்டுட்டு இந்த தண்ணியிலே சிக்கனை கொஞ்சம் அமுத்தி விட்டுட்டு மூடி வச்சிடணும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் வைக்கலாம். சிக்கனில் நல்லா மசாலா எல்லாமே பிடிச்சிருக்கும். இதை நல்லா ஒரு தடவை ஃபுல்லாக கலந்துட்டுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது எல்லா சிக்கன்லேயுமே மசாலா வந்து நல்லா பிடிச்சிருக்கும். அப்போ தான் சிக்கன் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டாச்சு. இதமான சூட்டில் இன்னொரு 10 நிமிஷம் நல்லாவே வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது போல் செய்யும்போது 2வது தடவை நல்லா வேக வைக்கிறோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து சிக்கனில் மசாலா எல்லாம் கோட்டாகி செம டேஸ்டாக இருக்கும். 5 நார்மல் சைஸ் தக்காளி மிக்சியில் அரைச்சி ஊற்றிடலாம். சிக்கனில் தக்காளி ஜூஸு சிக்கனில் எல்லாமே நல்லா படுற அளவுக்கு நல்லா கலந்துட்டுக்கணும். மிக்சி ஜாரில் 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இது போல் நம்ம ஊற்றி விட்டுடலாம். எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போதுங்கிறனால நான் அளவாக தான் தண்ணி ஊற்றியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியாக ஊற்றிக்கோங்க. இது போல் கெட்டியாக இருந்தால் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாமே நல்லா கலந்துட்டாச்சு. நல்லா மூடி வச்சிடலாம். எண்ணெய் மேலே திரண்டு வர அளவுக்கு இதமான சூட்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு கிரேவியோட சிக்கன் வந்து நல்லாவே வெந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு. எண்ணெயும் மேலே நல்லா திரண்டு வந்திருக்கு. ஒரு தடவை நல்லா கலந்துட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகுத்தூள் மேலே தூவி விட்டுறலாம். இதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. பெப்பர் பவுடரோட இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தூள் தூவி விட்டுட்டு இப்போ தான் நம்ம கலந்துவிட போகிறோம். நல்லாவே கொஞ்சம் கலந்துவிட்டுக்கலாம். ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இது போல் சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.